அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் தொடர்பாக வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த வழக்கின் முடிவு எப்படி வரப்போகுதுன்னு மிகுந்த ஆவலோடு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம் நம்மளுக்கு தினந்தோறும் ஏதாவது ஒரு தகவல் வந்து வந்த வண்ணம் உள்ளது கடைசியாக நடைபெற்ற அந்த விசாரணையின் பொழுது நம்மளுக்கு அரசு தரப்பிலிருந்து என்ன கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா வழக்கம் போல் தற்காலிக ஆசிரியர் நியமனம் வந்து எங்களுக்கு நிரப்புவதற்கு அனுமதி கொடுங்க டெட்டு பாஸ் பண்ணலனாலும் கூட எங்களுக்கு வந்து அந்த இடங்கள்லாம் வந்து நிரப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் தொடர்ந்து இதையே தான் கேட்டுட்ருக்கீங்க தற்காலிக ஆசிரியர் நியமனம் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் கொடுக்குறீங்க நிரந்தர ஆசிரியர்கள் ஏன் நியமனம் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி இதற்கு முன்பு கேட்கும்பொழுது ஒரு நல்ல பதில் கொடுத்துருந்தாங்க ஒரு தேர்வுக்கான நாங்கள் அறிவிப்பு கொடுத்து நாங்கள் தேர்வு நடத்தி அதில் வந்து ஆன்சர் ஆன்சரிக்கு வெளியிட்டு அதுக்கப்புறம் அதில் அப்ஜெக்ஷன் கொடுத்து கேஸ் அதுக்கப்புறம் சிவி முடித்து போஸ்டிங் கொடுக்கறதுக்குள்ளே ஒரு இடைவெளி தேவைப்படுது அந்த இடைவெளியில் மாணவர்களுடைய கற்றல் பாதிக்கப்படக்கூடாது அந்த சூழ்நிலையால் தான் நாங்கள் வந்து தற்காலிக ஆசிரியை வந்து நியமனம் செய்கிறோம் அப்படிங்கிற பதில் வந்து கொடுத்துருந்தாங்க அது கூட ஒரு விதத்தில் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருந்தது ஆனால் இந்த முறை வந்து பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏன் வந்து நீங்கள் நிரந்தர ஆசிரியர் நியமனம் செய்ய மாட்டாங்கிறீங்கன்னு கேட்கும்போது இல்லை எங்களுக்கு வந்து சர்ப்ளஸ் இருக்குது அதனால் எங்களால் நிரந்தரமாக ஆசிரியை நியமிக்க முடியல ஒரு நம்ம எதிர்பார்க்கவேல இந்த பதில் சொல்லுவாங்கன்னு சர்ப்ளஸ் இருந்தால் ஏற்கனவே பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சர்ப்ளஸ் யார் யார் இருக்காங்களோ அந்த டீச்சர்ஸை தாராளமாக நீங்கள் வந்து பணி நிறைவு ஒவ்வொரு முறையுமே செஞ்சுட்டு தான் இருக்காங்க நம்மளுக்கு கவுன்சிலிங் கூட கடைசியாக நடைபெற்று முடிந்ததில் கூட அவங்க வந்து அதை செஞ்சாங்க அது எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த கடந்த மே இப்போ இந்த வருடம் மே மாதத்தில் நடைபெற்ற இந்த ஆசிரியர் மறுதல் கலந்தாய்வில் கூட எல்லாருமே நீங்கள் பணி நிறைவுலாம் செஞ்சாங்க அப்போ பணி நிறைவு இருக்குது அதனால் எங்களால் செய்ய முடிய இந்த டைரக்டர் அக்கௌண்ட் ப்ராசஸ் வந்து செய்ய முடியலன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியல அந்த பதில் வந்து நிச்சயமாக உண்மையிலுமே இது வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது அப்படி சர்ப்ளஸ் இருந்ததுன்னா பணி இந்த யார் எந்தெந்த டீச்சர்ஸ் இருக்காங்களோ அந்த மாவட்டத்திற்குள்ளார பணி உள்ளார செஞ்சுக்கலாம் அது செஞ்சு செய்தது போக தான் மீதம் இருக்கக்கூடிய ஆசிரியர் பணியிடங்களில் தான் தற்காலிக ஆசிரியர் நியமனமே செஞ்சுருக்காங்க ஆனால் எங்களுக்கு தற்காலிக ஆசிரியர் நியமனத்துக்கு வந்து அனுமதி கொடுக்கணும் டைரக்ட் ரெக்ரூமெண்ட் ப்ராசஸ் எப்போ செய்வீன்னு கேட்டால் அதுக்கு வந்து சர்ப்ளஸ் இருக்குது இப்படிங்கிற ஒரு பதில் வந்து கொடுக்குறாங்க உண்மையிலுமே இது வந்து காலம் கடத்துவதற்கு வந்து ஏதாவது ஒரு பதில் வந்து ஒவ்வொரு முறையும் சொல்கிறாங்க கண்டிப்பாக இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடமாக நம்ம வந்து எந்த விதமான ரெக்கார்டுங் ப்ராசஸுமே இல்லை அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு பதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனால் உறுதியாக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நம்மளுக்கு டிஆர்பி ஆனுவல் பேனலில் கொ கொடுத்தது படி மினிமம் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த பத்தாயிரம் வேக்கண்ட் வந்து நிச்சயமாக ஃபில் பண்ணுவாங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது அதை விட அதிகமான பணியிடங்கள் இருக்குது அதற்கு இவங்க பல்வேறு வகையான காரணங்கள் சொல்லுவாங்க ஆனால் மினிமம் நம்மளுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த பத்தாயிரம் இடங்கள் வந்து நிச்சயமாக நிரப்புவாங்க அதனால் தேர்வு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறவங்க தொடர்ந்து படிங்க இப்போவே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அதனால் இந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கான வாய்ப்பாக இறுதி வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவரும் இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியர் மற்றும் இடைநிலை ஆசிரியர் ஆகுவதற்கு கல்விக்கெண் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்